புதிய சிலம்பி விட்டாய ரூலர மரணா மாஸ் மரணா டஃப் தரணா அதுக்கு அவதா பிறந்து வரணா மாஸ் மரணா. எங்க தலைவரோட பிறந்த நாள், அதனால நாங்க 10 நாட்கள் நோம்பு இருந்து அசைவம் சாப்பிடாம இருக்க போறோம். வான வேடிக்கை என்ன, பட்டாசு என்ன, இப்படி பட்டே கலப்ப போறோம். அது மட்டும் இல்லாம பால் குடம் எடுத்து மேல தாடத்தோட பயங்கரமா படு குஷியா இந்த விஷயத்த நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம். அப்படிங்கிற மாதிரி திரு திருமாவளவன் அவரோட பிறந்த நாள படு தடபுடலா கொண்டாட இருக்காங்க இந்த மக்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பக்கத்துல இருக்கிற வேப்பிலைப்பட்டி மடத்தஹள்ளி பெத்தூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அந்த கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவனோட பிறந்த நாள கொண்டாடுற வகையில பிறந்த நாள் வர்றதுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடியே அசைவம் சாப்பிடாம நோம்பு இருந்து அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பட்டாசு வான வேடிக்கை வெடிச்சு மாவிளக்கு பால் குடம் எடுத்து மேல தாளத்தோட பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர்ல திருமாவளவன் அவரோட புகைப்படத்தை கட்சியோட பொதுச் செயலாளரான ரவிக்குமார் மற்றும் அம்பேத்கரோட திருவுருவம் வைக்கப்பட்டிருந்த தேரை பொதுமக்கள் ஊர்வலமா எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ ஏராளமான இளம் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகத்தோட நடனமாடி அவங்களோட மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல சிறப்பு அழைப்பாளரா விசிகா தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா கலந்துட்டு இருக்காரு. கட்சியோட சின்னத்தோட டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்து கோஷமிட்டு வெடி வெடிச்சு இனிப்புகளை வழங்கி அவரோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்றதுக்கும் திருமாவளவன் ரவிக்குமார் ஆகியோர் திரும்பவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களா பதவியேற்றதுக்காக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி முப்பெரும் விழாவா இந்த விழாவை சூப்பரா கொண்டாடி இருக்காங்க. இது பார்க்கும் போது திருவிழா கோலமா காட்சி அளிச்சிருந்தது.